நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கைஸ், வாரிசு படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோம்னா ஜன் ஃபர்ஸ்ட்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் எனக்கும் அந்த டவுட் இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா அந்த அன்றைக்கு ஆடியோலாஞ்ச் வந்து டெலிகாஸ்ட் பண்ணும்போது எப்படி வந்து ட்ரெய்லர் விடுவாங்க அப்படின்னு. ஆனால் சியாம் அவர்கள் பார்த்தோம்னா ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட இன்டர்வியூவில் நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து ட்ரெய்லர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் தெரியாமல் ஒரு வார்த்தை விட்ட மாதிரி தான் இருந்துச்சே தவிர ஆஃபீஸில் வரக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வாரிசு படத்தோட ரிலீஸ் டேட் பார்த்தோம்னா ஜன் 12th அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கோம். யூகேல வாரிசு படத்தை ரிலீஸ் பண்ணுற அகிம்ஸ் என்டர்டைன்மெண்ட் பார்த்தோம்னா ஜன் 12th அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 2 weeks முன்னாடி. அதனால் கன்ஃபார்மாக அந்த டேட்டில் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னும் வந்து டீம் எதுக்காக ஆஃபீஸில் சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, வாரிசு படத்தை இன்னுமே சென்சாருக்கு அனுப்பாமல் இருக்காங்க. அதனால தான் ரிலீஸ் டேட் வந்து சொல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் ட்ரெய்லரில் பார்த்தோம்னா எப்படி இருந்தாலும் ரிலீஸ் டேட் வந்து சொல்லி தான் ஆகணும். அதனால் பார்த்தோம்னா ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கலாம். வாரிசு படத்துக்கு சென்சாரில் முக்கியமாக பிரச்சனை வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு இது வந்து ஃபேமிலி கலந்த ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மிக முக்கியமாக அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் படத்தில் கிடையவே கிடையாதுன்ட்டாங்க. அதனால் கண்டிப்பாக சீக்கிரமாக பார்த்தோம்னா யூபிஐ சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ஒரு நம்பிக்கையில் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாலே போது அதில் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம், சென்சாருக்கு போனதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்னா வாரிஸ் வந்து 2 hours 30 minutes டியூரேஷன் வந்து இருக்க போது அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாஸில் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் சென்சாருக்கு போனதுக்கப்புறமா எதையாவது கட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா டியூரேஷன் வந்து குறையும். அப்படி நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை, நம்பிக்கையோட வெயிட் பண்ணலாம். இன்னும் ரிலீஸ் டேட் வந்து கொடுக்காம இருக்கிறதுக்கு இதுதான் மிக முக்கியமான ரீசன் சொல்லப்படுது. பார்க்கலாம், ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இஸ் தளபதி ஃபேனா வாரிசு ரிலீஸ் டேட் பார்த்தோம்னா ஜன் 12th எதிர்பார்க்குறீங்களா இல்லை ஜன் 13th எதிர்பார்க்குறீங்களா அப்படிங்கிறத பற்றி உங்களோட ஒப்பீனியாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.